ஆறு வழக்கில் 3 மாதத்தில் தீர்ப்பாயம் அமைக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்போது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நதிநீர் பங்கீட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண 3 மாதங்களில் தீர்ப்பாயம் அமைக்க ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தென்பெண்ணை ஆற்றின் கிளை நதியான மார்க்கண்டேய நதியில் கர்நாடக அரசு அணை கட்ட முயற்சி செய்து வருகிறது. கர்நாடக அரசின் முயற்சிக்கு தமிழ்நாடு அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தென்பெண்ணை ஆறு வழக்கில் 3 மாதத்தில் தீர்ப்பாயம் அமைக்க உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பாயம் அமைக்க கடந்த 2019 உத்தரவிட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தீர்ப்பாயம் அமைக்காமல் ஒன்றிய அரசு காலம் தாமதம் செய்து வருகிறது எனவும் உச்சநீதிமன்றம் இந்த கருத்தை பதிவிட்டிருக்கிறது. தமிழ்நாடு கர்நாடக இடையேயான தென்பெண்ணை ஆறு நீர் பங்கீடு தொடர்பான விவகாரத்தில் 3 மாதங்களில் தீர்ப்பாயம் அமைக்க தற்போது உச்சநீதிமன்றம் இந்த கெடுவினை விதித்திருக்கிறது. நதிநீர் பங்கீட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண 3 மாதங்களில் தீர்ப்பாயம் அமைப்பதற்கு தற்போது உச்சநீதிமன்றம் ஒன்றிய அரசுக்கு இந்த கெடுவினை விதித்திருக்கிறது. கர்நாடக அரசின் முயற்சிக்கு தமிழ்நாடு அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து தென்பெண்ணை ஆறு அமைக்க 3 மாதத்தில் தீர்ப்பாயம் அமைக்க உச்சநீதிமன்றம் தற்பொழுது ஒன்றிய அரசிற்கு இந்த கெடுவினை விதித்திருக்கிறது. அண்மை செய்தியாக தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பாயம் அமைக்க கடந்த 2019 உத்தரவிடப்பட்டதாகவும் தீர்ப்பாயம் அமைக்காமல் ஒன்றிய அரசு கால தாமதம் செய்து வருகிறது எனவும் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கின் போது கருத்தை பதிவிட்டிருந்தது. தமிழ்நாடு கர்நாடக இடையேயான தென்பெண்ணை ஆறு நீர் பங்கீடு தொடர்பான விவகாரத்தில் 3 மாதங்களில் தீர்ப்பாயம் அமைக்க ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கெடுவினை விதித்துள்ளது. இது பற்றின கருத்து தெரிவிப்பதற்காக பத்திரிகையாளர் டி ராமகிருஷ்ணன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். 3 மாதத்தில் தீர்ப்பாயம் அமைக்க ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் இந்த கெடுவினை விதித்திருக்கிறது. இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க இந்த வழக்கினை? இல்ல, அது நல்ல முடிவுன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம தென்பெண்ணையார் இது வந்து அதை பத்தி ரொம்ப கொஞ்சம் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாகவே இதை பத்தி ஒரு சர்ச்சையாக இது பேசப்பட்டு அப்புறம் அந்த பேச்சுவார்த்தையில ஒன்னும் அதுக்கான ஒரு திருப்திகரமான முடிவு வரல. அதனால இப்ப ஒரு தீர்ப்பாயம் நீங்க நிறுவுங்க அப்படின்னு சொல்றது வந்து அது ஒரு நம்மளுக்கு நல்ல அதாவது சாதகமான ஒரு நிகழ்வாகத்தான் நான் சந்திக்கிறேன். நான் அதை பார்க்கிறேன். உங்களுடைய கருத்துக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.